Girly Colors girl in Office and College Wear Kurtis price starts from 299 visit girlycolors.in Mad Rabbit India's finest audio wearable brand starting at 399 இது 2018 ல வெள்ளம் வந்தது இல்லைங்களா சென்னையில் ஸோ அப்போ வந்து இது ஆரம்பித்தது எல்லாருமே ஃபுட்டு வந்து எல்லாருக்குமே கிடச்சிட்டு இருந்தது அந்த சமயம் ஸோ நிறைய பேருக்கு கிளாத் இல்லாமல் துணி இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டாங்க ஸோ அந்த சமயத்தில் அடையாரில் வந்து மூணு பிஸ்னஸ்மேன் அவங்க ஆரம்பித்தது தான் இதை ஃபஸ்ட்டு அங்க நல்லா போறது அண்ணன் இங்க நான் கேள்விப்பட்டு சரி இதே இது நம்மளுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இங்க வட வந்து இந்த துளியை ஆரம்பிச்சாங்க எல்லாமே புதுசு புதுசு இல்ல அதாவது மக்கள் அவங்களா வந்து கொடுக்குற கலெக்ஷனை நம்ம கலெக்ஷன் சென்டர் அடையாரில் இருக்கு அங்க கலெக்ட் பண்ணி ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டி பிரித்து அது லாண்ட்ரிக்கு அனுப்பி அது வந்து இங்க ஷாப்புக்கு கொண்டு வந்து குடுக்குறாங்க அவர்கள் வந்திருந்தார் இல்லைங்களா அப்ப வந்து அவர் என்ன சொன்னாரு பாத்திரம் என்ன சொன்னாரு பண்றீங்க அவரு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவர் சொன்னாரு இது யாருக்குமே இலவசமாக கொடுக்குறன்ற ஒரு ஃபீல் இருக்கக்கூடாது ஒரு துணி கடைக்குள்ள வந்தா அவங்க சந்தோஷமா வாங்கிட்டு போற மாதிரி இருக்கணும் இந்த கடையில் வேலை செய்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு பிரதார் அதாவது மற்றவங்கள சந்தோஷமா இருக்காங்க தெரியுங்களா உள்ள வர சொல்ல வெளியே போறப்ப அவ்வளோ சந்தோஷமா சிரிச்சுட்டு போவாங்க அதுதான் மிகப்பெரிய லவ் அது லவ் அந்த லவ் அதில் இருக்கு பத்து பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க முகத்தில் முடியாது நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு இன்னுமே நல்லா இந்த துணிகள் போய் சேரும் ஸோ இந்த ஒரு பிரான்ச் இல்லாமல் அடுத்தடுத்து பிரான்ச்சுகள் வந்து அதிகமாகிட்டே தான் போகும் துளிங்கிறது ஒரு பெரிய வெள்ளமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்போது அந்த துளி அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குல இது வந்துட்டு எப்போது ஸ்டார்ட் ஆச்சு இதோடைய கான்செப்ட் இதோட மையம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெள்ளம் வந்தது இல்லைங்களா சென்னையில் ஸோ அப்போ வந்து இது ஆரம்பித்தது எல்லாருமே ஃபுட்டு வந்து எல்லாருக்குமே கிடச்சிட்டு இருந்தது அந்த சமயம் ஸோ நிறைய பேருக்கு கிளாத் இல்லாமல் துணி இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டாங்க ஸோ அந்த சமயத்தில் அடையாரில் வந்து மூணு பிஸ்னஸ்மேன் அஜித் சார் அண்ட் சிவாஜி சார் ஜெய்பாலா சார்ன்னு சொல்லிட்டு மூணு பேர் வந்து அவங்க ஆரம்பித்தது தான் இதை ஃபஸ்ட்டு ஸோ அங்கே வந்து நல்லா போக ஆரம்பித்தது அங்கே நல்லா போகிறது அண்ணன் இங்கே சேது நான் கேள்விப்பட்டு சரி இதே இது நம்மளுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இங்கே வடபயனில் வந்து இந்த துளியே ஆரம்பித்தாங்க அண்டு ஸோ இந்த துளி அப்படிங்கிறது வந்துட்டு இது எக்ஸாக்டாக என்ன இது கொஞ்சம் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இது வந்து இது எல்லாமே தான்ப்பா எதுவுமே புது துணி கிடையாது எல்லாமே லாம் புதுசு புதுசு இல்லை அதாவது மக்கள் அவங்களா வந்து கொடுக்குற கலெக்ஷனை நம்ம கலெக்ஷன் சென்டர் அடையாரில் இருக்குது அங்கே கலெக்ட் பண்ணி அங்கே ஒரு நாலு பேருக்கு வேலை பார்க்குறாங்க ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டி பிரித்து அது லாண்ட்ரிக்கு அனுப்பி அது வந்து இங்கே ஷாப்புக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது கஷ்டப்படுறவங்க யார் வேணாலும் வந்து இங்கே ஃப்ரீயாக இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கலாம் அதுக்கான ப்ரொசீஜர் தான் இது ஓகே ஒரு நாளைக்கு மட்டுமே இங்கே எவ்வளோ வருவாங்க பத்துல இருந்து பதினஞ்சு ஃபேமிலி வரைக்கும் இங்கே வருவாங்க ஹெட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாற்பதுல இருந்து நாற்பத்தி ரெண்டு ஹெட் கவுண்ட் வரைக்கும் வரும் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் பன்னெண்டு மணில இருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் இங்கே கடை இருக்கு நீங்க சொல்லுங்க இப்போ விஜய் சதுபதி அவர்கள் வந்திருந்தார் இல்லைங்களா அப்போ அப்போ வந்து அவர் என்ன சொன்னார் பார்த்துட்டு என்ன சொன்னார் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா இவ்வளோ அழகாக வச்சிருக்கீங்களா கடையை நல்லா இருக்கு இவ்வளோ அழகாக இருக்கு கடை அப்படின்னு சொன்ன வார்த்தை அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் கடையை பார்த்துட்டு அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவர் சொன்னார் இது யாருக்குமே இலவசமாக கொடுக்குறேன்ற ஒரு ஃபீல் இருக்கக்கூடாதுரா ஒரு துணி கடைக்குள்ளே வந்தால் அவங்க சந்தோஷமாக வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும் அதுக்கு மட்டும்தான் துளி சந்தோஷத்தை வந்து நாங்கள் வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அவங்க உள்ளே வர சொல்லி அந்த உள்ளே வர சொல்லி அந்த ஃபீல் இருக்கணும் அவங்க வர சொல்லியே அது அது நோ அது மட்டும்தான் எங்களுக்கு நோக்கமே தவிர மற்றபடி வந்து மக்கள்கிட்டையும் அதை சேரும் துளி வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல வார்த்தை வரல அது எமோஷன் ஆகுது ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறது எங்களுக்கு வந்து அண்ணன் வந்து பார்த்துக்க சொல்லி சொன்னார் ஆக்சுவலாக இதுமாரி துளின்னு ஒருத்தவங்க நடத்திட்டு இருக்காங்க அடையாறில் அவங்கள போய் எங்களை பார்க்க சொன்னார் பார்த்துட்டு வந்து இதை போய் பாருங்கள் நம்ம ஒன்று பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று கொடுத்தாரு கொடுத்துட்டு தான் நாங்கள் போயிட்டு நாங்கள் ஒரு டீம் இருக்கோம் ஒரு மூணு பேர் இருக்கோம் நானு குமரன் விக்கி இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் போயிட்டு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் டீட்டெயிலாக எல்லாமே விசாரிச்சுட்டு தான் அண்ணன் கிட்டே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் உடனே சொன்ன உடனே அவர் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னார் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபைவ் இயர்ஸ் ஆக போது அவ்வளோ அமேசிங்காக போய்ட்டுருக்கு இந்த துளி அஞ்சு வருஷமாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அஞ்சு வருஷம் போகிறதுன்றது பெரிய விஷயம் வந்து எப்படி சொல்கிறது பெரிய விஷயம் அண்ணோட உழைப்பு தான் இதில் இருக்கே தவிர ஏதோ நாங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறோம் அண்ணன் அஞ்சு வருஷமாக கடந்து எங்களை கூப்பிட்டு ஏன்னா மக்களுக்கான சேவை இது ஏன்னா அஞ்சு வருஷம் நடுவில் நிறைய தளங்கள்லாம் வந்திருக்கலாம் கொரோனா டைம்லாம் வந்தது அதையும் மீறி அண்ணன் பண்ணிட்டு இது வரைக்கும் அடுத்த பிரான்ச் வேற ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கை போயிட்டு இருக்கு திருச்சியில ஸ்டார்ட் பண்ற மாதிரி அண்ணன் சொல்லியிருக்காரு முழு ஒத்துழைப்பும் அண்ணன் பண்ணுவாரு கூட ஒரு மூணு பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு துளின்றது வந்து அவங்களும் சேர்ந்ததுதான் துளி கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு இது பண்ணும்போது வந்துட்டு இது லாபத்துக்காக பண்ணல இது ஒரு சர்வீஸா தான் வந்துட்டு இது ஆக்சுவலா இது லாபமே கிடையாது மக்களுக்கான மகிழ்ச்சி தான் இது ஆக்சுவலா அண்ணன் எப்படி சொல்றது எல்லாரும் நான் பேர் சொல்லலை நிறைய பேர் வந்து வெளியே பண்ணிக்கிட்டு வந்து வெளியே காமிச்சிக்கிறாங்க ஆனால் அண்ணன் அந்தமாரி கிடையவே கிடையாது இது வரைக்கும் வந்து துளி பண்ணுறது மக்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கே தெரியாது பிரதர் இது நடத்துறது வந்து அண்ணன் தான்ன்றது தெரியாது ஆக்சுவலாக இதுவே எங்கக்கிட்ட சொல்லியிருக்காரு நம்ம பண்ணுறேன்னு வெளியே எதுவும் காமிச்சிக்க தேவையான தேவையில்லன்னு சொல்லி ஆனால் இதை வந்து நாங்கள் தான் வந்து அண்ணன் பண்ணணும் ஏன்னா யார் யாரோ சின்ன சின்னதாக பண்ணிகிட்டலாம் பெருசாக விளம்பரம் தேடுறாங்க இவர் பெரிய விஷயங்களை பண்ணிட்டு விளம்பரம் தேடாமலே இருக்கு இது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இது வந்து நாங்கள் இருக்கோம் அண்ணன் பண்ணுறாருன்னு சொல்லி நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் இது வரைக்கும் அவர் வந்து எங்களை வந்து எப்படி போகுது எல்லா போகுது எல்லாமே விசாரிப்பார் ஏ டு விசிட் போவார் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க இந்த கண்டிஷன் எல்லாமே கேட்பார் துளியை பற்றி எதனா ஒரு அப்டேட் சொன்னாலும் அவ்வளோ சந்தோஷப்படுவார் சூப்பராக இருக்குடா அப்படின்னுவார் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம்ன்றத விட இன்னும் நிறையா அவர் இதுமாரி பண்ணிகிட்டு இருக்கார் ஆனால் அது வெளியே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அண்ட் அதை தாண்டி வந்துட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தவொடனே வந்துட்டு நிறையா குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ்மே நிறையா இருந்தது ஸோ இப்போது குழந்தைங்களுக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கான குவாலிட்டி ரொம்பவே முக்கியமாக பார்ப்பாங்க ஸோ அது எவ்வளோ முக்கியமாக பார்க்குறீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த ட்ரெஸ்ஸை குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ஒரு இப்போ ஸ்கூல் பசங்கள் வராங்கன்னா வந்தவுடனே வந்து பசங்கள் எல்லாம் எடுத்தோடனே எனக்கு பொம்மை கொடுங்க டாய்ஸ் தான் கேட்பாங்க ஆனால் அந்த பொம்மையை வந்து அவங்க கேட்டதை ஒன்றுக்கு தான் கொடுத்து அனுப்புமே தவிர இல்லைன்னா யாருக்கும் சொல்லவே மாட்டோம் ஏன்னா இது வந்து பசங்களுக்கான கடை குழந்தைங்க வர சொல்ல அதை வாங்கிட்டு போகிறப்ப அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க சில பேர் எங்கள் அப்பாவுக்கு ஒன்று கொடுங்க எங்கள் அப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுங்க அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு புடவை கொடுங்க அப்படின்னு குழந்தைங்களே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க அந்த குழந்தைங்களாம் இருக்கு இருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டாக சில பேர் உக்காஞ்சி விளாடுவாங்க பொம்மையை வச்சுக்கிட்டு அந்த அந்தமாரிலாம் இங்கே நடந்திருக்கு அந்த சம்பவம்லாம் அண்ணனுக்கே தெரியும் அண்ணனுக்கு அனுப்புகிறப்ப அவ்வளோ சந்தோஷப்படுவார் இந்த கடையில் வேலை செய்யறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு பிரதர் அதாவது மற்றவங்களை சந்தோஷமா இருக்காங்க தெரியுங்களா உள்ள வர சொல்ல வெளியே போறப்ப அவ்வளோ சந்தோஷமா சிரிச்சிட்டு போவாங்க அதுதான் மிகப்பெரிய லவ் அது லவ் அந்த லவ் அதுல இருக்குற இடத்துல நீங்க இப்ப இருந்துட்டு இருக்கீங்க இது நாங்க கொடுக்கலாம் அவருதான் பெரிய மனசு அது நாங்கள் அவரு கூட இருந்து சப்போர்ட் பண்றோம் இப்போ இப்போ இந்த இந்த ட்ரெஸ்லாம் இருக்கும்போது தான் இருந்து இருக்கீங்க கொடுக்கும்போது அவங்க அவங்கள ஒரு சந்தோஷம் ஒன்றும் அவங்க கண்ணுல பார்க்கும்போது வந்துட்டு ஏன்னா இவ்வளோ ட்ரெஸ் வாங்க போகணும்னு நினைப்பாங்க ஆனா அதுக்கான மெயின் வாங்காமல் இருக்கிறதுக்கான மெயின் காரணம் அதுக்கான ஒரு ரேட்டு தான் ஆனா இங்க வந்துட்டு வாங்க முடியுதுன்னு அவங்க கண்ணில் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் ரொம்பவே சந்தோஷமா அதை சொல்றதுக்குலாம் வார்த்தைகள் இல்லை பிள்ளைங்க உள்ள வந்துட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் நாங்கள் சொல்லுவோம் போய் உங்களுக்கு ட்ரெஸ்ஸை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோடா அப்புறமா டாய்ஸ் பார்க்கலாம் டாய்ஸ் ஆகிட்டு கண்டிப்பாக கொடுப்பேனாலும் ஃபஸ்ட் எனக்கு டாய்ஸ் தான் வேணும் அதனால் டாய்ஸை எடுத்து வச்சு ரிலாக்ஸாக விளையாடி அதுக்கப்புறம் தான் அவங்க கலெக்ஷன் கிட்டேயே வருவாங்க ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கலெக்ஷன் எடுப்பாங்க இவங்க வர எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் எவ்வளோ டென்ஷன் பிரச்சனைகளோடு நம்ம கடைக்குள்ளே வந்தோம்னா அது இங்கே வந்ததுமே எனக்கு நான் மோஸ்ட்லி இல்லை லீவே எடுக்க மாட்டேன் லீவுன்றதே மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன் எனக்காக மீறி உடம்பு முடியலன்ற பட்சத்துக்கு தான் லீவுன்னு கேட்க முடியுமே தவிர எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்காது நாங்கள் வீட்டில் இருந்தால் சும்மா இருப்பாங்க ஷாப்புக்கு போனால் நம்ம ஒரு பத்து பேரை பார்க்கலாம் அவங்க பிள்ளைங்க வந்து பசங்க வருங்க விளையாடுவாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கலாமேன்றதுக்காகவே நான் மோஸ்ட்லி ஷாப்புக்கு வந்துடுவேன் எப்பயுமே லீவு கேட்குறது பிரச்சனையும் இருக்காது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு இந்த ஷாப் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போதே வந்துட்டு அவ்வளோ ஆனந்த கண்ணீரோடு தான் சொல்கிறீங்க பிடிச்ச வேலையை செய்கிறோம் அது இல்லாமல் நம்ம ஒரு அன்பை கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கும்போது அது ரொம்பவே கொடுத்து வச்ச ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக இந்த ஷாப்புக்குள்ளே வர சொல்ல எப்படி சொல்கிறது ஒரு ஆறுதல் இருக்கும் ஆறுதல்னால் ஒரு சந்தோஷம் உள்ள வர சொல்லியே நம்ம ஒரு பத்து பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க முகத்தில் பார்க்குறப்ப அந்த சிரிப்பு இருக்குல்ல அதுதான் வேற லெவலில் அது சொல்ல முடியாது எனக்கே எனக்கு தனியாக ஆஃபீஸ் இருக்கு நான் தனியாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் இருந்தாலும் இங்கே எதுக்கு வருவோன்னா தினைக்கும் வந்துட்டு போவேன் எனக்கு அது உள்ள வர சொல்ல சரி அந்த ஆஃபீஸ் டென்ஷன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்குன்னே இந்த கடைக்கு வருவேன் வரப்ப வரதே ஒரு மாதிரி ஆமா தெரப்பி மாதிரி ஆமா தெரப்பினா என்ன சொல்லுவா அவங்க சிரிப்பை பாக்குறப்ப நம்மளுக்கு சந்தோஷம் வருது இல்ல மத்தவங்களை சிரிக்க வச்சு பார்த்தா நம்மளும் அது அது அழகுதான சந்தோஷம் அண்ட் இப்ப உள்ள வந்தோடனே இன்னொன்னு பார்க்கும்போது இந்த அங்கங்கே வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி மின்ஸ் தௌசண்ட்னு போட்டிருந்தீங்க நம்ம ரேட் கொடுக்குறது இல்லை போகும்போது அது என்ன ஆக்சுவலி இல்லை அதாவது வரவங்க ஃப்ரீயாக நம்ம எடுத்துக்கிறோன்ற ஒரு அந்த மைண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடாது ஸோ நம்ம வெளியில் கடைக்கு போகிறோம் ஒரு ரெண்டாயிரரூபா நம்ம கையில் இருக்குது அதுக்குள்ளே நம்ம துணிங்க எடுக்கணுன்றத மைண்ட் செட் பண்ணிட்டு போவாங்க இல்லையா ஸோ அதே கான்செப்ட் தான் இதுவுமே இங்கே உள்ளே வந்தாங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்குமே ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஃபேமிலிக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம் அந்த டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ்க்குள்ளே அவங்க கலெக்ஷனில் வந்து எடுத்துக்கலாம் அதுக்காக நான் டேக் தான் இது எல்லாமே ஓகே இப்போ ஃபேமிலி வந்துட்டு அதில் எத்தனை பேர் இருந்தாலுமே தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இல்லை தௌசண்ட் ஃபைவ் அது மெம்பர்ஸை பொறுத்து மெம்பர்ஸ் பொறுத்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃபேமிலியில் ஒரு பர்சன்ட்டுக்கு ரெண்டு சரி ட்ரெஸ் கொடுப்பாரு எக்ஸ்ட்ரா எங்களுக்கு தேவைப்பட்டாலும் கொடுத்துருவோம் நான் எங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கேன்னு கேட்பாங்க அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை ஏன்னா எல்லாேருக்கும் போய் சேரணும் இன்னொன்று அவங்களுக்கு வேணும்னா எடுத்துக்க சொல்லி தான் சொல்லிவிடும் ஓகே ஏன்னா இங்கே வந்து பா என்ன சொல்கிறது ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வேணுன்றது எடுத்துக்கோங்க பாயிண்ட்ஸ் வந்து ஏதோ அவங்களுக்கு உள்ளே வர சொல்ல கடைக்குள்ளே வர ஒரு ஃபீல் வரணுன்றதுக்காக தான் அந்த பாயிண்ட்ஸ் கூட மற்றபடி பாயிண்ட்ஸ்லாம் எதுவும் பெருசாலாம் ஒன்றும் இது பண்ணிக்கிறது இல்லை கவுண்டிங் வச்சுக்கிறது இல்லை அண்ட் இப்போது உள்ளே வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்துட்டு கண்டிப்பாக சில விஷயங்கள் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ இந்த ஒரு பொருள் வந்துட்டு இன்னொருத்தங்க எடுத்திருப்பாங்க ஆனா அவங்களுக்கும் அதை வந்து இப்போ நம்மளே வந்துட்டு இப்போ கடைக்கு வந்துட்டு ரெண்டு ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ் எடுக்க போறோம் அந்த மாதிரி இவங்களும் வந்துட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு சொல்லி கேட்கும் போது இல்லை அப்படின்னு வந்து ஒருத்தருக்கு தான் அதை இன்னொருத்தங்க கேட்டுருப்பாங்கல்ல அவங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது உண்டால இல்ல இந்த அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்தது இல்லை ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னொருத்தங்க அந்த கலெக்ஷன் எடுக்கிறச்சு பரவாயில்ல இது நீங்கள் வச்சுக்கோங்க நான் அடுத்த சேரிய பார்க்கறேன்னு தான் போவாங்களே தவிர இல்லை இது எனக்கு வேணும் இதை நான் தான் எடுத்துப்பேன்ற ஒரு கான்செப்ட்ல யாருமே வந்தது கிடையாது ஆனா நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கு கேட்டிருக்காங்க ஆனா அடுத்ததுமே என்ன பண்ணுவாங்க இல்லை சரி பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்க நான் வேற சாரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்குள்ளே கான்ஃபிடன்ஸ் ஆகிடுவாங்க சின்ன பசங்களெல்லாம் எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி கலெக்ஷன் இங்கே இருக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கு அதனால அந்த மாதிரி குழப்பங்கள் இங்க வந்ததில்லை இனிமே வராது இப்போ வந்து இங்கே என்னென்ன இருக்கு எக்ஸாக்ட்டா இங்கே லைக் டாய்ஸ்ஸு பேண்ட் என்னென்ன எக்ஸாக்ட் இருக்கு ஸ்லீப்பர் வரைக்கும் எல்லாமே ஆக்சசரீஸ்ல இருந்து ஃபுட்வேர் குழந்தைங்களுக்கு டாய்ஸ் ஸோ ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் எல்லாருக்குமே எல்லா ஏஜ் பீப்புளுக்கான ட்ரெஸ்ஸஸுமே இங்கே இருக்கு அண்ட் இப்போ இந்த

எது எது நியூ ட்ரெஸ்ஸஸில் நியூ ட்ரெஸ்ஸஸ் மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாகவே லாண்ட்ரிக்கு போட்டுட்டு தான் இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷப் ஆகி தான் இங்கே வருது எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் ஒன்றா கொடுத்துட்டு கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னால் அடையாரலையும் ஒரு பிரான்ச் இருக்குது அவங்க தான் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி அவங்க தான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணுவாங்க நாங்கள் வந்து அதை பார்த்துட்டு வந்து கேட்டுட்டு தான் இங்கே ரன் பண்ணோம் அண்ணன் சொல்லி தான் இதை பண்ணது ஆனால் ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ரன் ஆகி ஃபிஃப்த் இயர் அனிவர்சரிக்கு அண்ணன் தான் சீஃப் கெஸ்ட் ஆமாம் அண்ணன் தான் சீஃப் கெஸ்ட் மாதிரி வந்தார் வந்து சீஃப் கெஸ்ட்டு மாதிரி இல்லை ஆக்சுவலாக எங்களை எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனார் சந்தோஷப்படுத்திட்டு போனார் கௌரவிச்சுட்டு போனார் எல்லாரையுமே அவர் பெருமைப்பட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவர் அவர் கையால் எல்லாருக்கும் மொமெண்டாக கொடுத்தது அவர் கையால் எல்லாருக்குமே கௌரவிச்சது எல்லாமே பண்ணோம் அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்தது எல்லாருக்கும் சந்தோஷம் அது ஏன்னா ஒரு உழைக்கிறவனை ஊக்கவிக்க ஊக்கவிக்கிறது தான் ஒரு நல்ல தலைவனுக்கான அழகு அது அது என் தலைவன் பண்ணுவான் கண்டிப்பாக அது பண்ணிக்கிட்டு தான் இருக்காப்பில் எல்லாம் கண்டிப்பாக அது ரொம்பவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எமோஷன் ஆகுது அது தலைவனை பற்றி சொல்கிறப்ப வேற ஒன்றும் இல்லை அண்ட் இப்போ இந்தந்த ட்ரெஸ்லாம் எல்லாம் போது அதை வந்துட்டு திருப்பியும் கிளீன் பண்ணி திருப்பியும் அதை ப்ராசஸ் பண்ணி அப்புறம் தான் இங்கே வந்து வைக்கிறாங்க எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கிளாத்ஸ் தான் பார்த்தாலே நல்லா தெரியுது ஸோ அது பண்ணுறதுக்கு வந்துட்டு செலவுகள் கண்டிப்பாக இருக்கும்ல அதுக்கு அதுக்கான ப்ராசஸ் என்ன அது எவ்வளோ செலவாகுங்கிற மாதிரி இருக்குதுன்னு இது மந்த் மந்த்லியான ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கான செலவு வந்து ஒரு நாள் வந்து அதிகமாகவும் ஒரு நாள் கம்மியாகவும் இது வந்து கரெக்டான செலவுன்றது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா ஆக்சுவலாக வந்து சில டைமில் ட்ரெஸ்ஸஸ் அதிகமாகவும் வரும் சில டைமில் டாய்ஸஸ் வரும் சில டைமில் ஷூஸ் வரும் இதை வந்து நாங்கள் பிரித்து எடுக்கணும் அது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷப் பண்ணணும் எல்லாமே வேலைகள் நிறைய இருக்குது ஏன்னா ஒரு மந்த்லி மந்த்லி ஒரு 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 பர்சன்டேஜ் மாதிரி அமௌண்ட் ஆகும் அது கரெக்டாக சொல்ல முடியாது அண்ட் அதுக்கான ப்ராசஸ் என்ன இல்லை வந்த உடனே வந்து வருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அதுக்கு என்ன ப்ராசஸ் எப்படி கிளீன் என்ன பண்ணுவீங்க எனக்கு அங்கேயிருந்து கலெக்ஷன் இங்கே வந்ததுமே அதையுமே நான் ஒரு முறை இங்கே ரீகலக்ஷன் பிரிப்பேன் பிரித்து செக் பண்ணி ஏன்னா அங்கே நாலு பேர் செய்கிறாங்கன்னும் போது ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டாலுமே நமக்கு இங்கே வந்து நம்ம மக்களுக்கு அது போகக்கூடாதுன்றதுனால நான் இங்கே கலெக்ஷனை பிரித்து அதையுமே தரம் பார்த்து தான் நான் வந்து இங்கே ஆங்கர் போடுவோம் அதனால எல்லாமே நல்லாவே இருக்கும் அண்ட் இந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா இந்த துளி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு ஸோ இது வந்துட்டு இன்னும் ஸ்ப்ரெட் ஆனால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எவ்வளோ இது எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த துளி அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு இன்னுமே நல்லா இந்த துணிகள் போய் சேரும் ஸோ இந்த ஒரு பிரான்ச் இல்லாமல் அடுத்தடுத்து பிரான்ச்சுகள் வந்து அதிகமாகிட்டே தான் போகும் துளிங்கிறது ஒரு பெரிய வெள்ளமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து துளின்றது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் இதை இப்படியே ஸ்டாப் பண்ணுறது கிடையாது ஏன்னா துளின்றது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வரணும்னு அவரோட ஆசை முழுக்க முழுக்க அதுக்கான அதுக்கான ஸ்டெப் தான் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு படியாக எடுத்து வச்சுட்டு இருக்கோம் கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லாம் கண்டிப்பாக வரும் அது முழுசாக வந்து அண்ணனோட ஒத்துழைப்பு தான் மு முக்காவாசி உழைப்பாகவே இருக்கும் அதில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இன்னும் இருக்காங்க இதுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அண்ணன் கூட சேர்ந்து நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் எப்பவுமே இது ஃபுல்லாகவே இது தொடரும் நிற்காதது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அது துளியின்றது கண்டிப்பாக இப்போ ஒரு ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் இல்லை ஒரு கடையாக இருக்கட்டும் ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அதை வந்துட்டு நம்ம அதை அதை வந்து நடத்தும் போது சில பிரச்சனைகள் தான் செய்யும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு அதை விஜய் சப்திட்ட சொல்லியிருக்கீங்களா சொல்லும் போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் என்ன மாதிரி சொல்லுவார் இல்லை இது எங்களுக்கு தெரிஞ்சு இந்த துளியில் அந்த மாதிரி அது நடந்ததில்லை நடந்ததில்லை எங்களுக்கு எல்லாருக்கும் துளின்றதை வந்து முழு ஒத்துழைப்பு தான் இதில் நடந்திருக்கே தவிர ஆள் ஒரு ஒரு கடையில இருந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற கடையில எல்லாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இங்கே அவங்களால முடிஞ்ச திங்ஸ் இங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இதை கொடுங்கன்ட்டு நம்ம டிரெஸ்ஸஸ் திங்ஸ் கூட அதனால அங்கே வைக்கணும்னால வச்சுக்கிறது கூட அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாமே அவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு இங்கே பண்ணும்போது ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி பண்றாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இது ஒரு சர்வீஸா பண்றோம் அவங்க அதை எப்படி பாக்குறாங்க ஏன்னா நான் வரும்போது கூட நான் கேட்டேன் துளின்றது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பக்கத்தில் எட்டி பாருங்க அங்கதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க எல்லாருக்குமே இப்போ முன்னாடி உட்காந்துருக்க வாட்ச் பண்ணி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு துளி அப்படின்றது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மால்க்குள்ள இந்த ஷாப் இந்த கடை மட்டும்தான் எப்பயுமே பிஸியாகவே இருக்கும் அதனால் எல்லாருக்குமே இந்த கடை தெரியும் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னா தீபாவளி பொங்கல்னா இங்கே போறவங்களுக்கு வழி இருக்காது எல்லாமே அந்த சைடு போவாங்க இந்த பக்கம் வழி இருக்காது அவ்வளோ க்ரௌடு அவ்வளோ மக்கள் இதில் இருப்பாங்க ஆனால் இந்த கடை இந்த இடத்து சரௌண்டிங்லாம் தெரியாதவங்கறதுங்க யாருமே கிடையாது அதனால் துளி இங்கே வந்து எல்லாேருக்குமே தெரியும் நீங்கள் வெளியில் நின்று இங்கே துளி ஷாப் விஜய் சேது பிடிச்சாது எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா காட்டி விட்டுருவாங்க அக்கா இப்போ வந்துட்டு இந்த கடைக்கு வரவங்க வந்து எந்த லைக் கிரைட்டீரியான இருக்கோல லைக் வந்துட்டு எல்லாருமே வந்து எடுப்பாங்களா இல்லை எதை வச்சு இவங்களாம் வந்துட்டு ஓகே உங்களுக்கு இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க இல்லைப்பா நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஃபர்ஸ்ட்டு ரேஷன் கார்டு அவங்ககிட்ட கேட்போம் ஸோ ரேஷன் கார்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு கலெக்ஷன் சொல்லிவிடுவோம் ஸோ அந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அந்த ரிஜிஸ்டர் ரேஷன் கார்டில் உள்ள ஆளுங்க நமக்கு தெரியும் அவங்க வரவங்களே நாங்கள் ஐடென்டிஃபைன் பண்ணிவிடுவோம் இவங்க கஷ்டப்படுறவங்களா இல்லையான்றது ப்ளஸ் என்னென்னா உள்ளாக என்ட்ரி ஆகும்போது நாங்கள் சொல்லி அது ஃபுல்லாகவே தான்மா எதுவுமே புதுசு கிடையாது ஒன்ஸ் யூஸ்டு தான் உங்களுக்கு வேணுமா வேணும்னா நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்போம் ஸோ மோஸ்ட்லி கஷ்டப்படுறவங்க எல்லாருமே எடுத்துப்பாங்க கொஞ்சம் ரிச்சாக இருக்கவங்க யூஸ்டுன்னும்போது வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க நிறைய பேர் இங்கே வரவங்களே இது யூஸ் எடுக்கலாதுன்றதும் தெரியாது ஷாப்புன்னு நினச்சிக்கிட்டு தான் உள்ளவே வருவாங்க வந்து எனக்கு குர்த்தி வேணும் எடுத்து கொடுங்க அப்படிம்பாங்க சாரிமா நாட் ஃபார் சேல்ஸ் இது ஷேரிட்டி ஷாப்பு அப்படின்னு சொன்னால் ஓ அப்படியா இது அந்த மாதிரி தெரியவே இல்லையே எல்லாமே நியூவாகவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க திரும்ப அவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ நாங்களும் எங்கே கலெக்ஷன் கொடுக்கலாம் என்னென்ற டீட்டெயில்லாமே கேட்டுட்டு போவாங்க ஸோ அட்ரெஸ்லாம் அமரில்லாம் கொடுத்து அனுப்புறதுக்குலாம் இருக்குது அது உள்ள என்ட்ரி ஆரவங்களும் சொல்லிவிடும் இது எல்லாமே யூஸ் கிளாத் தான் சொல்லி தான் உங்களுக்கு ரிஜிஸ்டரே பண்ணுறாது கண்டிப்பா இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்துட்டு உங்களுக்குமே கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க வாங்குறவங்க சந்தோஷப்படும் போது நம்மளும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இது ஒரு ரொம்பவே நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இந்த ஒரு சிறு தொழில் பெருவெல்லம் மாறட்டும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் விஜய் சித்து பேரியாருக்கும் சரி உங்களுக்கும் சரி வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி 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 கேர்ளி காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் அண்ட் காலேஜ் வே குர்த்தி ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 299 விசிட் கேர்ளி காலேஜ் டாட் இன் பேட் ராபிட் இந்தியாஸ் ஃபைனஸ்ட் ஆடியோ வேரியபிள் பிராண்ட் ஸ்டார்டிங் அட்